அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023. பொதுவாக ராசி பலன் என்று பார்ப்பது 3 கிரகங்களுக்கு தான். 9 கிரகங்கள் அவ்வப்போது பயிற்சி அடைந்தாலும் இந்த குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான் இவர்களை மட்டும்தான் ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்று பலன்களை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கு 1 வருடத்தை எடுத்துக்கொள்கின்றார். நீண்ட காலம் நிற்கக்கூடிய கிரகங்கள் இவை. அதேபோல் சனி பகவான், இவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார். அதற்கடுத்தபடியாக ராகு கேது இவர்கள் இருவரும் 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். இப்போ இந்த வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. வருகின்ற அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி, இந்த தேதியில் மாலை 3:36 மணிக்கு ராகு பகவான் மீனராசிக்கும் கேது பகவான் கன்னிராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார். இந்த ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்யும். ஆகையினால் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் மேச ராசிக்கு என்ன பலன் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மேச ராசியில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு பார்த்தா, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? இதுவரைக்கும் இந்த மேஷத்துக்கு ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்திருக்கின்றார். கடந்த 1.5 ஆண்டு காலம் இந்த மேஷ ராசியிலும் ராகுவும் துலாத்தில் கேதுவும் இருந்ததினால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு முகத்தில் கண், மூக்கு, வாய் போன்றவற்றில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். வயிறு உபாதைகள், ஜீரண கோளாறுகள் போன்றவையெல்லாம் அவதிப்பட்டிருப்பார்கள். இந்த காரணங்களில் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அவதிப்பட்டிருப்பார்கள். கணவன் மனைவி உறவுகளில் பல விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். சண்டை சச்சரவுகள் நிறைந்திருந்திருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு. கூட்டு தொழில் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டு தொழிலில் மனக்கசப்பு, தேவையில்லாத செலவினங்கள் போன்றவற்றால் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பல இன்னல்களை அனுபவித்து இருப்பார்கள். இப்ப வரக்கூடிய அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியும் ராகு பகவான் ராசியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு செல்கின்றார். கேது பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்கின்றார். இந்த 2 கிரகங்களும் சுப கிரகங்கள் இல்லை. இந்த 2 கிரகங்களுமே ஒரு பாவ கிரகங்கள். இருக்கின்ற இடத்தை தன் வீட்டாக மாற்றிக்கொண்டு அந்த வீட்டின் பாவ பலன்களை த
தனது உரியதாக்கி நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள். என்னென்ன பாவங்கள் அந்த கிரக நிற்கின்ற இடத்தில் இருக்கின்றதோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்கும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீடு என்பது மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் போன்றவற்றை கெடுத்திருக்கும். திருமணத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் நடத்தி கொடுத்துருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்த ராகு 12 இடத்துக்கு போறார். இவர் சுப கிரகம் இல்லை, ஒரு கெட்ட கிரகம். அதே போல் 7 இடத்துல இருந்த கேது மேச ராசிக்கு 6 இடம் என்று சொல்லக்கூடிய சத்ரு ரோகஸ்தானத்துக்கு செல்கின்றார். ஜோதிடத்தில் 3, 6, 8, 12 இடங்கள் நல்ல ஸ்தானங்கள் கிடையாது, துர்ஸ்தானங்கள் என்று சொல்லலாம், கெட்ட இடங்கள் என்று சொல்லலாம். இந்த இடத்துக்கு ஒரு கெட்டவன் செல்கின்றார், கெட்ட கிரகமாகிய ராகு பகவான் அந்த இடத்துக்கு செல்கின்றார். ஆகையினால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லுவோம். அதுபோல இந்த ராகு பகவான் 12 இடத்துக்கு செல்வதாலும், கேது பகவான் 6 இடத்துக்கு செல்வதாலும் பல நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக மேச ராசியை சொல்லலாம். இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் உடலில் இருந்து வந்த உபாதைகள் எல்லாம் இனிமேல் சிறிது சிறிதாக விலகும். சாப்பிடக்கூடிய மருந்து கேட்கும், உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு குணமாகி பூரண குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல இனிமேல் இதுவரையில் இருந்து வந்த மனக்கசப்புகள், செல்ஃப் கான்ஃபிடென்ட், சுயமாக இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் இழந்திருப்பாங்க. ஒரு செயலை ஈடுபடுறப்ப கான்ஃபிடென்ட் இல்லாமல் செய்வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கும். ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால பல இன்னல்களை அவங்க மனசுக்குள்ள, மனம் பித்து பிடிச்சமாக இருந்திருப்பாங்க. எந்த வேலையும் ஒரு ஈடுபாடோட செய்ய முடியாமல் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் மாறி இனிமேல் ஒரு தைரியத்தோட செய்வாங்க, எடுத்த செயலை சிறப்பாக முடிப்பாங்க. இந்த மேசராசிக்காரங்களே எப்பயுமே வேகமாக எந்த வேலையும் ரொம்ப வேகமாக செய்யக்கூடியவங்க, சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. ஆனால் இந்த ராகு அதெல்லாம் தடங்கள் பண்ணிட்டு இருந்தது, அதெல்லாம் விலகப்போகுது. இன்னும் 1.5 காலங்கள் இவர்கள் மிகவும் பழைய வேகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க போகிறாங்க. இதுவரையில் இருந்து வந்த பொருளாதார தடைகள்லாம் விலகப்போகுது, பொருளாதார சிறப்பாக இருக்க போகுது. டிரான்ஸ்ஃபர், ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. வேலையில் இருந்து வந்த தொய்வெல்லாம் இனி மாறும், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அதே போல் தைரியமாக செயல்படுவாங்க. எந்த செயலில் பார்த்தீங்கனாலும் இனிமேல் ஒரு தைரியம் இவர்களுக்கு வரும், இழந்த தைரியம் இவர்களுக்கு கிடைக்கும். இதுவரையில் வெளிநாடு செல்ல இருந்து வந்த தடைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு விலக இருக்கின்றது. கல்விக்காகவும் வியாபாரத்திற்காகவும் வேலைக்காகவும் வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருப்பவர்கள் இனி எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வெளிநாடு செல்வார்கள். வெளிநாட்டில் வியாபாரம் செல்பவர்கள் இனி நல்ல லாபத்தோடு அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். அதேபோல் 12 இடத்தில் இருக்கும் ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதினால் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் போன்ற வர்த்தகங்களில் நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும், இணைவார்கள், பிரிந்தவர்கள் இணைவார்கள். திருமணம், தடைபட்டு வந்த திருமணம் இனிதாக நடைபெறும். அதேபோல் தடைபட்டு வந்த புத்திர பாக்கியம் இனி தடையில்லாமல் கிடைக்கும். குரு பகவான் 5 பார்வையாக 5 வீட்டையே பார்க்கின்றார். ஜென்மத்தில் இருக்கும் குரு பகவான் புத்திரஸ்தானத்தையே பார்ப்பதினால் இதுவரையில் தடைப்பட்டு வந்த புத்திர பாக்கியம் இனிமேல் இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதேபோல் தொழிலில் இருந்து வந்த மந்தங்கள் விலகும், சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். தொழிலில் வேகம் ஒரு கிடைக்கும், வேகத்தில் லாபமும் ஈட்டுவார்கள் என்று சொல்லி பொதுவாக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதும்
பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதும் ஒரு சிறந்த நல்ல பலனை தர இருக்கின்றது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால், ஞாயிறு தோறும் ராகு காலத்தில் வனதுர்க்கை அம்மன் அல்லது விஷ்ணு துர்க்கையை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இது உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.